எங்கள்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கல்கட்டா டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம், மிடில் ஆரம், நெக்லஸ் பேங்கிள்ஸ், இயரிங்ஸோடு பார்த்தீங்கன்னா ஒரு 35 பவுனில் நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன்லேருந்து ஆரம் வரும். யூ ஷேப் ஆரம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10 பவுன்லேருந்து இருக்கும். 10 பவுன், 12 பவுன், 15 பவுன், நமக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாங் ஆரம். இதோட ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு மேங்கோ டிசைனில் ஃப்ளவர் டாலர் வச்ச மாதிரி, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி நல்ல பீட்ஸோடு நல்ல அழகாக நல்ல லாங்கான ஒரு ஆரம் நமக்கு கிடைக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா மிடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பவுன்லேருந்து 8 பவுன் வரைக்கும் நமக்கு அதோட வெயிட் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா பட்டியாக நல்லா கெட்டியான ஒரு சாலிடான ஒரு யூனிக்கான ஒரு டாலர் ஷேப்பு நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறத்தும் பார்த்தீங்கன்னா நெக்லஸ். நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன்லேருந்து 3.5 பவுன்லேருந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இதை விட கம்மியான பவுனில் பண்ண முடியாது. கல்கட்டா டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்மேன்ஷிப் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கெட்டியான பொருள் தான் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங் வந்து கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 பவுனில் போட்டோம்னா நல்லா யூனிக்காக நல்லா கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதால கை நிறைய போட்டோம்னா இந்த கல்கட்டா டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 விதமான டிசைன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றதை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேங்கிள்ஸ் வந்து நம்ம யூனிக்காக இருக்கும். இதே சேம் டிசைன்ஸ், எல்லா ஒர்க்மென்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்கட்டா டிசைனில் வருது. இதை வந்து நான் இப்போ மிஸ்மேட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் வந்து கிராண்ட் லுக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டரில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேங்கிள்ஸ் அப்படி செட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த 8 பேங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இதில் 4 பேங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு வந்துட்டு இந்த 2 பேங்கிள்ஸ் போதும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இதோட வேஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8% நம்ம கொடுக்குறோம். 8% வந்து வேர்ல்டுலே கிடைக்காத ஒரு வேஸ்டேஜ். இது நீங்கள் எங்கே பார்த்தாலும் 14-16% வந்து வேஸ்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து 8%. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றதை நம்ம டேக்கில் காட்டுறோம். அதிலே நீங்கள் பார்த்துட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா 2500-3000 ரூபா வரைக்கும் நம்ம கல்கட்டா டிசைன் வாங்கணுன்னா சேவ் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து இதோட செட்டு பார்த்தீங்கன்னா 35 பவுன் வருது. 35 பவுனுக்கும் பார்த்தீங்கன்னா 87,500 ரூபா வந்து நமக்கு அந்த மணி சேவ் ஆகும். அப்போ வந்து 35 பவுன் எடுக்க வந்த நம்ம இன்னும் 2 பவுன் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப ரொம்ப லோயஸ்டான வேஸ்டேஜ் நம்ம கொடுக்கறதால கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். கல்கத்தா ஜுவல்லரி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டான கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் டிசைன் பை கல்கத்தாவில் ஆச்சாரியங்க இருக்காங்க, அவங்க கரிகர் இருக்காங்க, அவங்க மைன்யூட்டாக டீட்டெயிலாக கிராஃப்ட்மேன்ஷிப் பண்ணுவாங்க. இது 35 பவுன் செட் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 20 டேஸ் ஆகும். ஸோ அது கிராஃப்ட்மேன்ஷிப் அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வெட்டிங்க்கெலாம் போட்டிங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு எலிகெண்ட்டாக தெரியும் அது. இப்போ நீங்கள் இது போ ஒரு இது வெட்டிங் போ ரிசப்ஷன் முன்னாடியே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ரைடல் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் அது ப்ரைடல் மேட்ச்சு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது. நம்ம ஷோரூமில் இது வந்து 8% வேஸ்டேஜ். இதே நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 14 போடுவாங்க, 16 போடுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியாது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கேட்கணும், எப்படி கேட்கணும். ஸோ எது 14 போட்டு 16 போட்டு கம்மி பண்ணுறாங்கன்னா அப்போ எது உண்மையான வேலை, 14, 16, 15, 13, 12? நம்மக்கிட்ட 8% போடுறது கரெக்ட் ப்ரைஸ், லோவஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸ். 8% சேவ் என்பது ஒரு 35 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவரத்துக்கு 2500 ரூபாயிலேருந்து ஒரு 3000 ரூபீஸ் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ யாருக்கு பெனிஃபிட் அது? 2500 to 3000 ஒரு சவரத்துக்கு பெனிஃபிட்னா ஒரு நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வாங்குகிறோம், ஒரு 40 பவுன் வாங்குகிறோம், 40 × 1 சவரத்துக்கு 3000 பண்ணால் கூட 120,000 ஆயிடுச்சு. அதை நீங்கள் 120,000க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நகை வாங்கலாம் நம்மக்கிட்ட. ப்ளஸ் கம்பேர் பண்ண பார்த்திங்கும்போது இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை நீங்கள் மதுரையிலேருந்து வரீங்க, இல்லை நீங்கள் விருத்தாச்சலம்லேருந்து வரீங்க, இப்போ நீங்கள் இல்லைன்னா செங்கல்பேட்லேருந்து வரீங்க, அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கூட மேட்ச் ஆகாது. ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் என்பது ஒரு 1000 ரூபா வரும், 1500 ரூபா வரும். நம்ம சேவ் பண்ணது 1 lakh rupees, 50,000 rupees. நம்ம எவ்வளோ சவரம் வாங்குகிறோம் அதை எவ்வளோ சேவ் பண்ணுவோம். நம்ம உங்கள் டாட்டருக்கோ உங்கள் மருமகளுக்கோ இல்லை நீங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் அப்கமிங் ப்ரைடாக இருக்கலாம்,
நீங்கள் வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இன்குவைரி என்ன அது என்ன கேட்குறீங்களோ அது அந்த அதை அதை எடுத்து உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கேஷ் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆல் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆர் அக்செப்டட்.